வணக்கம் எல்லாருக்கும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப படிவத்தை எல்லாருமே பூர்த்தி செஞ்சுருப்பீங்க. அந்த விண்ணப்ப படிவத்தை படித்து பார்த்து சரியாக பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் கீழே உறுதிமொழி அப்படின்னு ஒரு காலம் தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் ஒரு 11 உறுதிமொழி இருக்குது. இந்த உறுதிமொழியெல்லாம் படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் ஃபில் பண்ணி இந்த உறுதிமொழியை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் சைன் போடுறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி என்னென்ன உறுதிமொழி இருக்குது, எதை எதெல்லாம் படித்து பார்த்துட்டு சைன் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உறுதிமொழியில் முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, மகளிர் உரிமை தொகை பெற எனது ஆதார் எண், பயோமெட்ரிக் அல்லது ஒரு முறை கடவுச்சொல் அதாவது ஓடிபி தரவை ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்புகளுக்கு நான் வழங்க இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். என்னோட ஆதார் எண், பயோமெட்ரிக் நம்பர், அப்புறம் மற்றபடி ஆதாரில் எந்த ப்ரூஃப் வெரிஃபிகேஷனுக்காகவும் நான் என்னோட நம்பரை நான் இதில் தரதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு முதல் உறுதிமொழி. அடுத்து எனது குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மேல் இல்லை, அதாவது என்னோட குடும்பத்துடைய வருமானம் 2,50,000 மேலே இல்லை அப்படின்னு நீங்கள் செகண்ட் உறுதிமொழியில் சொல்கிறீங்க. அடுத்து எனது குடும்ப உறுப்பினர்கள் யாவரும் ஆண்டு வருமானம் 2,50,000 மேல் ஈட்டி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள் அல்ல. அதாவது நம்ம வீட்டில் வருமானம் வந்து 2.5 லட்சத்திற்கு மேல் சம்பாதிச்சு வருமான வரி கட்டுறாங்களா, வருமான வரி வந்து தாக்கல் செய்கிறாங்களா, அந்த மாதிரி பெரிய அளவில் தொழில் பண்ணி வருமான வரி செலுத்துகிறவங்க யாராவது இருக்காங்களா வீட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரும் அந்த மாதிரி இல்லை. அதுதான் எனது குடும்ப உறுப்பினர்கள் யாவரும் ஆண்டு வருமானம் ₹2.5 லட்சத்திற்கு மேல் வருமானம் ஈட்டி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள் அல்ல. 4வது பாயிண்ட், எனது குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2,50,000 ஈட்டி தொழில் வரி செலுத்துபவர்கள் யாரும் இல்லை. அதாவது தொழில் வரின்னு தனியாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம வீட்டில் யாராவது செலுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் கிடையாது. அடுத்து எனது குடும்பத்தில் மாநில அரசு, ஒன்றிய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகள், ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு. இந்த உறுதிமொழியில் முதல் 4 பாயிண்ட்ஸ் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வாங்க அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். 5வது பாயிண்ட் பார்க்கலாம். எனது குடும்பத்தில் மாநில அரசு, ஒன்றிய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் யாரும் இல்லை. அதாவது கவர்மெண்ட் செக்டாரில் வேலை செய்கிறவங்க, அரசு இதில் பென்ஷன் வாங்குறவங்க அப்படிலாம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் உறுதிமொழி கொடுக்குறீங்க. 7வது, எனது குடும்பத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஊராட்சி வார்டு உறுப்பினர்களை தவிர வேற யாரும் இல்லை. அதாவது வேற எந்த அரசு பதவியிலையும் அவங்க இல்லை, வார்டு உறுப்பினர்கள தான் இருக்காங்க, அதை தவிர வேற எந்த அரசு பதவியிலையும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் உறுதிமொழி கொடுக்குறீங்க. 7வது, எனது குடும்பத்தில் யாரும் சொந்த பயன்பாட்டிற்காக அதாவது நம்ம வீட்டில் கார், ஜீப், கனரக வாகனங்கள் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கவில்லை, அந்த மாதிரி நீங்கள் 7வது உறுதிமொழியை சொல்கிறீங்க. 8வது பாயிண்ட்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனது குடும்பத்தில் ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கு மேல் விற்பனை செய்து ஆனுவல் டேர்ன் ஓவர், வருஷத்துக்கு இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறோம், சரக்கு சேவை வரி வந்து செலுத்துகிறோம், ஜிஎஸ்டிலாம் பே பண்ணுறோம், அந்த அளவுக்கு பெரிய தொழில் பண்ணுறவங்க, நிறுவன உரிமையாளர்கள் அந்த மாதிரிலாம் வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 9வது பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனது குடும்பத்தில் முதியோர் ஓய்வூதியம், விதவை ஓய்வூதியம், அமைப்பு சாரா தொழிலாளர் ஓய்வூதியம்
மற்றும் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம். அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெறும் உறுப்பினர்கள் யாரும் இல்லை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதியோர் பென்ஷன் வாங்குறவங்க, விடோ பென்ஷன் வாங்குறவங்க, அமைப்பு சாரா தொழில் இல்லாமல் அப்பப்போ கிடைக்கும் போதெல்லாம் வேலை செஞ்சுட்டு அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வேலை செய்வாங்க. வேலை இருக்கிற டைமில் மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும். மற்ற டைமில் வேற ஏதாவது வேலையை அவங்க அல்டர்னேட்டிவாக தேடி போகணும். அந்த மாதிரிலாம் இல்லாதவங்க. அப்புறம் இந்த சமூக ஓய்வூதிய, சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து வாங்காதவங்க, அந்த மாதிரி நம்ம வீட்டில் யாரும் இல்லை. அடுத்து எனது குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட்டாக 5 ஏக்கர் நஞ்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு மேல் புஞ்சை நிலம் இருக்கிற உறுப்பினர்கள் யாரும் இல்லை. அப்புறம் விண்ணப்பத்தில் என்னால் வழங்கப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் உண்மை, தவறான தகவல்கள் எதுவும் கிடையாது. நான் எல்லாமே உண்மையான தகவல் தான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இதில் ஏதாவது தவறான தகவல் இருந்துச்சுன்னா அது கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் நான் வந்து உங்களுக்கு அனுமதிக்கிறேன் அப்படின்னு இந்த உறுதிமொழி, இந்த 11 உறுதிமொழியை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் இந்த ஃபார்மில் சைன் பண்ணுறீங்க. நாளைக்கு வந்து எனக்கு தெரியாமல் நீங்கள் சைன் வாங்கிட்டீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாதுல்ல. அதனால் வந்து நீங்கள் இதெல்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு, தெரியலனா வீட்டில் இருக்க யாருக்கிட்டையாவது கேட்டு இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே நன்றி. கீப் சப்போர்ட்டிங்.